என்ன செண்பகம், நாலு ஆளையா காணோம்? எங்கம்மா வாடகை வீடு தேடி தேடி? அதில்ல, உங்களுக்காக ஸ்பெஷலா வச்சுக்கிறவா. நானும் உனக்காக ஸ்பெஷலா வீடு வாங்குறதா? ஏ, லோன் யாரு கொடுப்பா? அருணெக்ஸல் அவங்களே லோன் வாங்கி தருவாங்க. லோன் கிடைச்சாலும் மாசம் மாசம் கட்டணும்ல. வாடகை கட்டுறேல, அது தவணையா கட்டு. கட்டலாம், ஆனா வீட்டு வேலை ஓம் பட்ஜெட்ல நீ கேட்ட இடத்துல. இங்கிட்ட அஞ்சும் வாங்க, அங்கிட்டு போனா பத்தும் வாங்க. சொன்ன வேலைதான் அண்ணாச்சி, ஒத்த ரூபா அதையும் கிடையாது. வாங்கலாங்கிறிய? வாங்கிடு செண்பகம், உன்னால முடியும். இது வந்து பைத்தியக்காரர்கள் செய்யற வேலையை தவிர இது சாதாரண நல்ல அறிவுள்ள மக்கள் செய்யற செயல் இல்ல. எங்களுக்கு யார் சரி வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு பொதுக்கூட்டங்களை பேசுறதா விளக்கம் சொல்லணும். இது பொதுக்குழு சென்மையை பொறுத்த வரையில 15 வருஷத்துக்கு முன்னாடி சுவிட்சர்லாந்து போகும்போது ஏதோ நடந்ததா சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமி இன்னும் ஓராண்டில் நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் படுதோல்வி சந்தித்து டெபாசிட் எடுக்கக்கூடிய ஒரு மனிதராக இருப்பார். எஸ் வி சேகர் காமெடியன். வணக்கம் சார். வணக்கம். இப்போ திருவள்ளுவர் குறித்து தான் எல்லா இடத்துலையுமே சர்ச்சையாக பேசிகிட்டு இருக்காங்க. சமீபத்தில் அர்ஜுன் சம்பத் கூட திருவள்ளுவரோட சிலைக்கு முன்பு கற்பூரம் ஆர்த்தி காட்டி பட்டை அடித்து பாரத் மாதாக்கு ஜெயின்னு கோஷம் போட்டிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? திருவள்ளுவர் பொதுவாக எந்த மதத்துக்கும் அப்பாற்பட்டவர். அவர் வந்து யாரும் கொண்டாட முடியாது. தமிழ் புலவர் அவர். இதை வந்து ஆர்எஸ்எஸ், பாரதிய ஜனதாவுடைய ஒரு அங்கமாக இருக்கிற ஆர்எஸ்எஸ் திடீர்னு வந்து இதெல்லாம் வந்து இப்போதான் அவங்களுக்கு கண் திறந்து அவர் வந்து காய் உடை போடணும்னு சொல்கிறது, இதெல்லாம் வந்து இவ்வளோ எங்கே போயிருந்தாங்க இவ்வளோன்னு தெரியல. நீங்கள் ஏதோ அரசாங்கம் வந்துருச்சு, மத்தியில் ஏதோ பவர் வந்துருச்சுன்றதுனால, மாநிலத்தில் இருக்க அரசாங்கம் ஒரு கொத்தடிவு அரசாங்கம் இருக்கிறதுனால இதை வச்சுக்கிட்டு சிலையில் போய் இதெல்லாம் பண்ணுறது வந்து தமிழ் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, தமிழர்கள் பார்த்துட்ருக்குறாங்க. இது வந்து பைத்தியக்காரர்கள் செய்கிற வேலையை தவிர இது சாதாரண நல்ல அறிவுள்ள மக்கள் செய்கிற செயல் இல்லை. அவர் எல்லா மதத்தையும் தாண்டி எல்லா ஜாதியும் தாண்டி கடந்த தமிழ் புலவர். இது போன்ற செயல்களால் அந்த இயக்கம், அந்த இந்து மக்கள் இயக்கமாக இருக்கட்டும் அல்லது பாரதிய ஜனதாவாக இருந்தாலும், மக்களால் புறக்கணிக்கப்படுவார்கள். பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா, சட்டப்படி யாரெல்லாம் கிறிஸ்தவர்கள் அல்லது இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் அனைவருமே இந்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் இந்து தானே? இது ஏன் இந்த சர்ச்சையை கொண்டாடுறாங்க தெரியல. கிறிஸ்தவர், இந்து, முஸ்லீம், இது மூணு பேருமே இந்தியாவில் எல்லாருமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். முஸ்லீம் தமிழர்கள் இருக்காங்க, கிறிஸ்துவ தமிழர்கள் இருக்கிறாங்க, இந்துல தெலுங்கு பேசுகிறவங்க இருக்காங்க, நிறைய இருக்காங்க. இதெல்லாம் ஒரு இதெல்லாம் பார்க்கக்கூடாது. திருவள்ளுவர்னு அப்படியே அவங்க இருந்தார். அவருக்காக எங்களுடைய தலைவர் கலைஞர் வந்து வள்ளுவர் கோட்டம் கட்டினார், குரல் ஓவியம் தீட்டியிருக்காரு. அவருடைய குரலுக்கு ஓவியம், அதாவது உரை, இது போல் யார் எழுதுந்தில்லைன்னு கலைஞருடைய உரை வந்து இன்றைக்கி பெரிய மிகப்பெரிய அளவில் இருக்குது. ஏன், குமரியில் வந்து முக்கடல் சங்கம் வைக்கிற இடத்துல 133 அடி உயரத்தில் சிலை அமைச்சு இந்த நாடே போற்று, உலகமே போற்று வழியில் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து ஒருத்தரால், அதாவது யாரெல்லாம் தமிழ் புலவர்களோ, யாரெல்லாம் தமிழ் அறிஞர்களோ, யாரெல்லாம் தமிழ் சான்றவர்களோ, அவர்களால் போற்றப்படுகிற ஒரு புலவன் தான் திருவள்ளுவரை தவிர. இவங்க நினைக்கிற மாதிரி என்ன தெரியல, காவிங்கிறது அவங்களுக்கான கலர்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. காவிங்கிறது ஒரு வண்ணம், அவ்வளோதான். அந்த வண்ணம் வந்து எல்லோருக்கும் பொதுவானது. அது அது அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுவே தவறு. 16ஆம் நூற்றாண்டில் வள்ளுவருக்கு கட்டப்பட்ட கோயிலில் அவர் பூணூர் போட்டிருந்தார். அதை மறைக்க கலைஞர் அவர்கள் அவர் மீது துண்டு போட்டார்னு சொல்கிறாங்களே. கலைஞர் இல்லை, திருவள்ளுவர் இல்லை, நான் என்ன சொல்கிறது? அது மாதிரிலாம் யாராவது செய்வாங்களா? இதெல்லாம் புத்திசாலிகள் யோசிக்கணும். நீங்கள் அவர் பூணூல் போட்டாரா பூணூல் போடலையாங்கிறத பிரச்சனை. அவர் நூல் கொடுத்தார், அதுதான் பிரச்சனை. திருக்குறள் கொடுத்தார், அதுதான் பிரச்சனையே தவிர ஒரு பிரச்சனை இல்லை. திருவள்ளுவரின் குரல் இன்றைக்கி உலகம் முழுக்க பேசுகிறது. இறை நம்பிக்கை உடையவர் தான் திருவள்ளுவர். கடவுள் நம்பிக்கை இல்லாத பெரியார் இயக்கங்களும் திராவிட இயக்கங்களும் எதுக்கு திருவள்ளுவர் சொந்தம் கொண்டாடுறீங்க? அந்த உரிமை எங்களுக்கு இல்லையாந்தானே அவங்க வாதம் வைக்கிறாங்க. திராவிட முன்னேற்றக் கழகம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன்ற கொள்கையை உள்ள கட்சி. இதை போய் வேணும்னே இந்துக்கள் விரோத கட்சின்னு திணிக்கிறதுக்காக இந்த மத்திய மாநில அரசுகள்லாம் திட்டமிட்டு இந்த பிஜேபி பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலையில் இது ஒரு வேலை. இது திருவள்ளுவரோடு இணைத்து கடவுள் இல்லைங்கிறத சொல்லி திமுக கடவுள் இல்லைன்னு சொல்லு, திமுக கடவுள் உண்டுன்னு சொல்லுகிற ஒரு இயக்கம் அது. ஏன்னா அண்ணாவால் தோற்றுவிக்கும் போதே ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லிட்டு தான் திமுக துவங்கியிருக்கு. மீண்டும் மீண்டும் இளைஞர்களுக்கு நாங்கள் நினைவுபடுத்த வேண்டியது இருக்குது. இந்த இப்படிப்பட்ட பிஜேபி போன்ற கட்சிகள் சொல்லுகிறதுல மக்கள் ஏமாந்து விட வேணாம். திமுகவுடைய கொள்கை தெளிவான கொள்கை, ஒன்றே குலம் ஒருவனே தேவனுங்கிறது ஒரு கொள்கை. அது திருவள்ளுவர் கடவுள் இல்லைன்னு சொல்லலை, கடவுள் இருக்குன்னு சொல்லன்றதெல்லாம் போகாதீங்க. அவர் நிறைய தமிழுக்கு நமக்கு தேவையான பல வாழ்க்கை தத்துவங்கள்லாம் நிறைய கொடுத்துருக்காரு. அதில் எல்லா நம்ம வாழ்க்கை ஒரு மட்டும் இல்லை, இன்றைக்கி பிரைம் மினிஸ்டராக இருக்க மோடி உலகத்தில் எங்கே போய் பேசுகிறோம் திருக்குறளை சொல்லிட்டு தான் பேசுகிறார்.
எதுக்காக அவர் பேசுகிறார், அதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஐநா சபையில் போய் பேசினாலும் பிரதமர் சபையில் போய் பேசினாலும் ஏன் திருக்குறள் எடுத்து பேசுகிறாங்க? பார்லிமெண்ட்டில் ஃபைனான்ஸ் மினிஸ்டர்ஸ் எல்லாம் பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது குரலில் இருந்தானே ஒரு கருத்தை எடுத்து சொல்கிறாங்க. அப்போ அந்த குரலில் எவ்வளோ வலிமையான கருத்துக்கள் இருக்குது அதை பாருங்கள் நீங்கள். அந்த கருத்துக்களை விட்டுட்டு இவர் இப்படி இருந்தாரா அப்படி இருந்தாரா, அவருக்கு கடவுளை சொன்னாரா, பூணூல் போடையெல்லாம் எதுக்கு? அவர் ஒரு மனிதர், அவர் வந்து அன்றைக்கி வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த ஒரு திருவள்ளுவரை தமிழர்கள் இன்றைக்கி தெய்வமாக கொண்டாடுறாங்க. தமிழ்நாட்டில் பிஜேபியோட ஆதரவு இல்லாமல் இனி ஆட்சி அமைக்க முடியாதுன்னு எஸ்வி சேகர் சொல்லியிருக்காரு. எஸ்வி சேகர்லாம் ஒரு கருத்து சொல்கிற அளவுக்கு என்ன இருக்குது? எஸ்வி சேகர் எந்த கருத்துலேயும் நிச்சயமாக அவர் வந்து முதல்ல அவர் ஸ்டடியாக இருக்கிறதே கிடையாது. அவர் முதல்ல ஒரு கட்சியில் இருந்தார பாருங்கள். அவர் வந்து அதிமுக போனார், அதில் வந்து பிஜேபி போனார். எப்படி கட்சி மாறிக்கிட்டே இருக்கிறார். அவர் வந்து ஜாதி பலத்தருடன் இருக்கணும்னு நினைக்கிறார். அவர் பிஜேபியுடைய ஜாதி பலத்தை வச்சுக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறாரு. அவர் ஊடகவியலாளர் மேலே சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் போலீஸ் வந்து அவர் மேலே ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா? கோர்ட் நடவடிக்கை எடுத்துதான் அவர் சார்ந்த இயக்க மத்தியில் ஆளுகிறது என்றதை அந்த இதில் தான் அவர் வந்து இன்றைக்கி வாய்த்தொண்டல் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு தவிர. அவர் ரஜினி நானும் வல்லுவரும் காவி நேரத்தில் சிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காரு, இது குறித்து உங்கள் பார்வை? நான் அப்போவே அதுக்கு ஒரு கருத்து சொன்னேன், அது வந்து பாராட்டப்பட்ட ஒரு கருத்து தான். ஆனால் அதுக்கப்புறமும் வந்து அவர் வந்து நான் சொன்னதை தப்பாக ஊடகம் புரிஞ்சிக்கிச்சின்னு சொன்னார். இப்போ நாங்கள் சொன்ன கருத்து வந்து நாங்கள் பின்வாங்க வேண்டியதாக இருக்குது. அதாவது அவர் சினிமா மாதிரியே ஆக்ஷன் 1, ஆக்ஷன் 2, ஆக்ஷன் 3 மாதிரி ஒரு நேரம் வராரு, ஒன்று சொல்கிறாரு, ஒன்று போயிடுறாரு. காவிரி நேரத்தை சிக்க மாட்டேன்றார், அப்புறம் வந்து நான் அப்படி சொல்லலை, அந்த மாதிரி நீ ஊடகங்கள் பரிசுப்படுத்துச்சுன்றார். அவர் எந்த பிரச்சனை சிக்கிக்கிட்டுறான்னு தெரியல. அதனால் ஒரு நேரத்தில் வரமாச்சு. தொடர்ந்து கரைத்தே தியாகராஜன் அவர்கள் ரஜினிக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்காரு, அதே சமயம் திமுகவும் கடுமையாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சமீபத்தில் கூட சேஷன் சிலையை வந்து அறிவாளத்தில் வைக்கணும்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? எங்களுக்கு யார் சிலையை வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கு கரைத்தே தியாகராஜன் பெரிய மனிதர் இல்லை. இடைத்தேர்தலில் திமுகவின் தோல்வி குறித்து உங்களுக்கு கருத்து சார்? திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் திருப்பை மகேசன் திருப்பணும் தோல்வி ஏற்றுக்கொள்கிற ஒரு இயக்கம். இதே மக்கள் வந்து எங்களுக்கு பெரிய வெற்றியும் கொடுத்துருக்கிறார்கள். ஆனால் அந்த வெற்றிக்கு பிறகு சில தோல்விகள் வரும்போது ஏன் அதனால் தோத்தோன்னு அலசி பார்க்கும்போது இது வந்து இடைத்தேர்தலாக இருக்கிறது. ஒரு பொது தேர்தலாக இருந்ததுன்னா எங்களுக்கு பலம் வந்து மக்கள் வந்து வாக்களிச்சிருப்பாங்க. இடைத்தேர்தல் என்கிற போது எல்லா மந்திரிகளும் எல்லா அதிகாரங்களும் ஒரு இடத்தில் குவிக்கப்படுகிறதால் எல்லாருடைய பார்வையும் அதே இடத்துல இருக்கிற காரணத்தினால் அந்த தொகுதி மக்கள் அதற்கு இன்னும் ஒரு 1.5 ஆண்டுகள் தானே இருக்கிறது பொது தேர்தலுக்குங்கிற அந்த நிலையில் அவருடைய வாக்குகள் ஆளுங்கட்சிக்கு போகிறது. இது கடந்த 30 ஆண்டுகளில் எந்த ஆளுங்கட்சி இருந்ததோ அந்த ஆளுங்கட்சி தான் இடைத்தேர்தல் வெற்றி பெற்றிருக்கிறது என்கிற வரலாறும் இருக்கிறது. திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளும் அதற்கு உடந்த. ஆகவே இந்த இடைத்தேர்தல் வெற்றி என்பது இந்த ஆட்சிக்கு கொடுத்துருக்கிற சான்று அல்ல, இந்த ஆட்சி காட்டியிருக்கிற அக்கறைக்கு கொடுத்துருக்கிற சான்று. கட்சியின் வளர்ச்சிக்காக சர்வாதிகாரியாக மாறுவேன் என்று மு க ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அது திராவிட முன்னேற்ற கழக பொதுக்குழுவில் பேசுறது, பொதுக்கூட்டங்கள் அல்ல. எங்கள் பொதுக்குழு எங்கள் கட்சிக்காரங்களுக்கு பேசுகிற போது அப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறார். அதாவது நாங்கள் கடுமையாக இருப்பேன்னு தான் அர்த்தமே தவிர நீங்கள் சர்வாதிகாரினா ஹிட்லர்னு இல்லை எடுத்துக்காதீங்க. கடுமையாக இருப்பேங்கிற துணியில் அவர் சொன்னது பொதுக்கூட்டங்களில் பேசுகிறது தான் விளக்கம் சொல்லணும். இது பொதுக்குழு எங்களுக்குள்ளே பேசிக்கிறது. திமுக நிகழ்ச்சிகளில் மீட்டு போரில் சிக்கிய வைரமுத்து அழைச்சிருக்கீங்க, இது குறித்து பாடகி சிம்மை அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே. இல்லை மீட்டு புகார்கள்லாம் வந்து போயிடுச்சு. மீட்டு புகார் இப்போ சொல்கிறதுன்னா வைரமுத்து சார் மேலே அவர் கிட்டத்தட்ட சொல்லி 1 வருஷம் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்போவே இது தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நேற்று நடந்த நிகழ்ச்சியெலாம் சொல்லலாம், 15-20 வருஷம் இப்போ முன்னாடி நடந்த நிகழ்ச்சி அவங்க சொன்னால் அது பேர் மீட்டு புகார்னு எப்படி எடுத்துக்க முடியாது? அதாவது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி சம உரிமை வேணும் இந்த நாட்டில் இல்லைன்னு யாரும் மறுக்கலை. சிம்மையை பொறுத்த வரையில் 15 வருஷத்துக்கு முன்னாடி சுவிட்சர்லாந்து போகும்போது ஏதோ நடந்ததாக சொல்கிறாங்க. அதெல்லாம் அன்னைக்கு அடுத்த நாள் சொல்லியிருந்தால் தான் எப்பவுமே எடுபடும். 15 வருஷம் கழிச்சு அப்புறம் அவர் பாடல்கள் எழுதுனதில் பாடியிருக்கிறாங்க, அப்புறம் அவரோட டப்பிங்கில் பேசியிருக்கிறாங்க, அதுக்கப்புறம் அவங்க அம்மா நிறைய நிகழ்ச்சிகளில் கலந்துருக்காங்க, கல்யாணத்துலேயே காலில் எழுந்து கும்பிட்டுருக்காங்க. இப்படி தப்புப்பட ஒரு காலில் விழுவாங்களே, சும்மா அவங்க வந்து வாய்ப்பு அவங்களுக்கு எப்படியாவது ஃபேமஸ் ஆகணும். மீட்டுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து யாருமே கூப்பிடல. தன்னுடைய அதாவது சொல்கிறவங்க வந்து உண்மையான காரணத்தை சொன்னாங்கனா தான் மக்களால் மதிக்கப்படுவாங்க. பொய்யான காரணத்தை யார் மேலே வேணாலும் சொல்லிவிட்டால் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க மக்கள். அதனால் அதை மீட்டுங்கிறதெல்லாம் சமீபத்தில் அது 1 ஆண்டுக்கு முன்னாடி வந்ததுக்கப்புறம் அதை படிப்படியாக மக்கள் அதை மறக்க தொடங்கிட்டாங்க. நேற்று நடந்த பிரச்சனை தான் சூடாக இருந்தால் தான் ஜனங்கள் வந்து விவாதிப்பாங்க. நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி 20 இதெல்லாம் அந்த ஆம் அமெரிக்கா இங்கிலாந்தில் தான் அப்படி பேசுவாங்க. 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இவர் வந்து என்னை வந்து கற்பழிக்க பார்த்தார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் ஆதாரமே இல்லாமல் எதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுமாதிரி தமிழ்நாட்டிலேயும் இது மாதிரி சில பெண்கள் உண்மையான சம்பவங்கள் நடந்திருக்கு, அதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும். அவங்களுக்கு ஆதரவாக தான் நான் பேசுகிறேன். ஆனால் இதுபோல் வந்து குறிப்பிட்டு நீங்கள் வைரமுத்து போது மட்டும் இப்படி பேசுவது என்பது அவரும் தமிழுக்காக தொன்று ஆற்றுகிற ஒரு பெரும் புலவர் மாதிரி தான் அவரும் கவிஞர். அதனால் அவரெல்லாம் இது மாதிரி வளையத்துக்குள் சிக்க வைப்பது என்பது
அவருக்கு பாதுகாப்பு தர வேண்டியது கடமை. இப்படிப்பட்ட பெண்கள் கொடுக்கிற புகாரெல்லாம் உதாசீனப்படுத்த வேண்டியது தமிழர்களின் கடமை. பொதுக்குழு கூட்டத்தில் என் சக்திக்கு மீறி போராடுவேன்னு ஸ்டாலின் உருக்கமாக சொல்லியிருக்காரு. தொண்டர்களுக்கு கொடுத்திருக்கிற அழைப்பு, நான் கடுமையாக உழைக்கிற, நீங்களும் இன்னும் என்னை போல் உழையுங்கள் என்று சொல்லியிருக்காரு. அமைச்சர் பாண்டியராஜன் ஸ்டாலின் மீசா சட்டத்தில் கைதானது குறித்து விமர்சனம் பண்ணியிருந்தாரு. அதே சமயத்தில் வள்ளூர் விவகாரத்தில் பாஜகவுக்கு ஆதரவும் கருத்தும் கூறியிருந்தார். உண்மையிலே பாண்டியராஜன் அதிமுகவோட அமைச்சரா இல்லை பாஜகவோட செய்தி தொடர்பாளரா? ரெண்டுமே கிடையாது. தமிழர்களால் புறக்கணிக்கப்பட்ட வெகு விரைவில் இன்னும் ஓராண்டில் நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் படுதோல்வியை சந்தித்து டெபாசிட் எடுக்கக்கூடிய ஒரு மனிதராக இருப்பார். நான் ஒரு 5 பேர்கள் சொல்கிறேன், அவங்கள பற்றி ஒரு சில வார்த்தைகள். எடப்பாடி பழனிசாமி, அதிர்ஷ்டசாலி, சீமான், பேசுவதில் வல்லவர், எஸ் வி சேகர், காமெடியன், கமலஹாசன், சந்தர்ப்பவாதம், கராத்தே தியாகராஜன், அந்தர் பெல்ட் அடிக்கிறது. நன்றி சார். டாப் தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு என்னுடைய மனமான நன்றி.